வணக்கம், நான் டாக்டர் கவிதா ராஜாராம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு டாபிக் வந்து ஒரு லைஃப் சைக்கிளில் ஒரு விஷயம். அதாவது லைஃப் சைக்கிள் நம்ம சொல்கிறதுல வந்து குழந்தை பருவம், அடுத்தது வந்து டீனேஜர்ஸ், அடலசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து அடல்ட்ஸ், ஓல்டேஜ் இப்படின்னு லைஃப் சைக்கிள்ன்றது நம்ம வாழ்க்கையில் வேறு வேறு வயதுகளில் வர்றது தான். இதில் வந்து ஒவ்வொரு குழந்தையாக இருக்கும்போது அவங்கள கவனிச்சிக்கிறதுக்கு அவங்களோட கேர்டேக்கர்ஸ் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க. அடுத்து வந்து ஒரு அடல்ட் ஸ்டேஜில் வரும்போது அந்த டிரான்சிஷன் அப்போது கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்து ஓன் டிசிஷன்ஸ் எடுக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். பட் இந்த டிரான்சிஷன் ஒரு குழந்தையிலேருந்து ஒரு அடல்ட்டாக டிரான்சிஷன் ஆகும்பொழுது அதுதான் வந்து அந்த அடலசன்ஸ் ஸ்டேஜ். அந்த அடலசன்ஸ் ஸ்டேஜில் முக்கியமான ஒரு லைஃப் இவெண்ட் நடக்கிறது வந்து, அது பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, வந்து பியூபர்ட்டி அப்படின்றது. அதாவது தமிழில் வந்து வயதுக்கு வருகிறது, பருவம் அடைகிறது அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக அட்ரஸ் பண்ணுறோம் அந்த குழந்தைகளுக்கு? அஃப்கோர்ஸ் வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ், அதாவது உடம்பில் அவங்களுக்கு வர்ற மாற்றங்கள், அதெல்லாம் வந்து நம்ம அவங்ககிட்ட பார்க்குறோம், அந்த குழந்தைங்களுக்கு தெரியுது. பட் மனதளவில் அந்த பியூபர்ட்டி டைமில் அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அதை நம்ம அட்ரஸ் பண்ணுறோமா அப்படின்றது தான் இன்றைக்கி பேச போகிறோம். குழந்தைகள் வந்து அந்த டைமில் அது வரைக்கும் குழந்தைகளாக இருந்து அம்மா அப்பாவோட அரவணைப்பில் இருந்து அப்படி இருக்கும்பொழுது இது மாதிரி திடீர்னு ஒரு சேஞ்ச், அவங்க உடம்பில் ஒரு சேஞ்ச் அப்படி வருது. திடீர்னு வந்து அவங்கள ஒரு அடல்ட் மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரீட் பண்ணுறோம், திடீர்னு ஒரு அடல்ட் மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடக்குது. அதை எடுத்துக்கும் போது அவங்க லைஃப்பில் வந்து மனசில் ஒரு கன்ஃபியூஷன் வருது, குழப்பங்கள் இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, டக்குன்னு வந்து அழுகிறது இல்லை ரொம்ப கோவப்படுறது அது மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. பயப்படவும் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வந்து நிறைய புது மாற்றங்கள் நடக்குது அவங்க உடம்பில். இதெல்லாம் என்னது, இது திடீர்னு குழந்தையாக இருந்தவங்களுக்கு திடீர்னு அந்த பியூபர்ட்டி சேஞ்சஸ் நடக்கும்போது அந்த பயம் வரும், இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ண போகிறேன். இப்போ ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலே வந்து அவங்க பருவம் அடைஞ்சவுடனே அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வரும்பொழுது ஸ்கூலுக்கு போவாங்க, ஒரு கோஎட் ஸ்கூலாக இருந்தால் பாய்ஸ் கூட இருப்பாங்க, ஸ்டெயின் ஆகுமா இல்லை வந்து எனக்கு வந்து இதனால் எதனா ப்ராப்ளம் ஆகுமா, திடீர்னு வந்து உடம்பில் வேற எங்கேயாவது அடிபட்டு அது வரைக்கும் பிளட் வர்றது வந்து அவங்க சகஜம், பட் இது வந்து மந்த்லி அது மாதிரி ஒரு வரும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம். ஸோ தே ஆர் ஸ்கேர்ட், தே ஆர் சென்சிட்டிவ், தே ஆர் இரிட்டேட்டட் சம்டைம்ஸ், ஆங்க்ரி. ஸோ இதெல்லாமே அவங்க மனசில் ஓடிக்கிட்டுருக்கு. அண்ட் அந்த வயசில் வந்து அவங்க வந்து ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டியை தேடிகிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் குழந்தையாக வந்து அம்மா அப்பா சொல்கிறது, அம்மா அப்பா வாங்கி தர்றது அப்படின்றதவங்க வந்து திடீர்னு ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி, நான் பெரிய பொண்ணு ஆகிட்டனோ, நான் பெரிய பையன் ஆகிட்டனோ, நான் சில முடிவுகளை எடுக்கணுமோ, நான் இன்னும் மெச்சூர்டாக நடந்துக்கணுமோ அப்படின்ற அந்த விஷயங்கள். அதே மாதிரி எனக்குன்னு நான் வந்து யார், எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஸ்கூலில் நான் வந்து என்னை எல்லாருக்கும் தெரியுமா, நான் எதுக்காக, நான் என்கிட்ட என்ன ஸ்பெஷல், என்கிட்ட என்ன டேலண்ட்ஸ் இருக்குது, நான் வந்து என்னை எப்படி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும், இது மாதிரி பல விஷயங்கள் அவங்க மனசில் ஓடும். நான் வந்து என்னோடய அதே வயதினர்கள் கூட கம்பேர் பண்ணும்போது நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், நான் வந்து ஒரு எல்லாரையும் அட்டென்ஷன் சீக் பண்ணுற மாதிரி இருக்கணும், இது மாதிரி பல விஷயங்கள் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு ஸ்கூலில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற பையனோ பொண்ணோ பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து நான் அப்படி இருப்பேனா இல்லை நான் வந்து அது மாதிரி ஃபேமஸாக இல்லையே. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது, அது மாதிரியான விஷயங்களும் நிறையா அந்த டைமில் தான் நடக்கும். அவங்களோட செல்ஃப் ஐடென்டிட்டியை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பொழுது, அது வரைக்கும் குழந்தைகளாக வந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இல்லாமல் சந்தோஷமாக ஜாலியாக இருந்தவங்ககிட்ட திடீர்னு நம்ம வந்து சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பேரண்ட்ஸும் வந்து கேர் கிவர்ஸும் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். அதாவது அவங்க இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், இன்னும் வந்து ஒரு அவங்களோட வேலைகளை அவங்க பார்த்துக்கணும், சில விஷயங்கள் அவங்களோட பர்சனல் ஹைஜீன் விஷயங்கள் அவங்க கரெக்டாக கவனிச்சிக்கணும், அது வரைக்கும் நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்துருப்போம் அதெல்லாம். ஸோ அதெல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஒரு லேட்டர் அடலசன் ஸ்டேஜ், அதாவது ஒரு 17 to 19 இயர்ஸ் அந்த ஏஜில் வந்து கொஞ்சம் வந்து ஃபேமிலியோட பீர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக இருப்பாங்க. அண்ட் அந்த டைமில் வந்து பீர் ப்ரெஷரும் நிறையா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாலுமே பட் அதுவுமே அவங்களுக்கு ப்ரெஷராக இருக்கும். அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பண்ணுறது எல்லாமே வந்து கரெக்டோ இல்லை தப்போ, அதை வந்து அவங்களும் வந்து பண்ணணுமா பண்ணக்கூடாதா, என் வீட்டில் சொன்ன வேல்யூஸ் கரெக்டாக இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க சொல்கிறது கரெக்டாக அப்படின்ற அந்த கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஸோ அன்லெஸ் தே ஹாவ் வெரி ஸ்ட்ராங் ஃபேமிலி கனெக்ஷன் ஆர் ஃபேமிலி வேல்யூஸ் அவங்க தடுமாறுறதுக்கான ஏஜும் அதுதான். ஸோ அந்த நேரத்தில் வந்து ஃபேமிலியோட கனெக்ஷன், ஃபேமிலியோட டைம், நம்ம ஃபேமிலியாக அவங்களுக்கு வந்து எப்படி வந்து அந்த வேல்யூஸையும் அதெல்லாம் வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோன்ற அந்த விதம் வந்து அவங்கள கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சில குழந்தைங்க வந்து இதை மாதிரி ஒரு அவங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கூட கரெக்டாக அவங்க ஃபிட் ஆகலைன்னும் போதே வந்து அங்கே தான் அவங்களுக்கு வந்து அந்த லோன்லினஸ்ஸு, அந்த டிப்ரெஷன், நான் அவங்கள மாதிரி இல்லையே, ஒரு அப்பியரன்ஸாக இருக்கட்டும், டேலண்ட்ஸாக இருக்கட்டும், அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு லோன்லினஸ் வரலாம், ஒரு டிப்ரெஷன் வரலாம்.
இல்லை வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரலாம், ஐ எம் நாட் குட் எனப் டு பி ஃப்ரெண்ட்ஸ் வித் தெம் அப்படின்ற ஃபீலிங்லாம் வரும். எனக்குன்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையே அப்படின்ற மாதிரி தாட்ஸ் எல்லாம் நிறையா வரும். எனக்குன்னு யாருமே இல்லையே, ஈவன் தோ த ஃபேமிலி இஸ் தேர். ஏன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஸ்கூலு இல்லை காலேஜஸ் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே ஒரு ஹெல்த்தி சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் வந்து மென்டலி தே ஆர் ஆல்சோ ஸ்டேபிள் அண்ட் ஹாப்பி. இந்த ஏஜில் வந்து ரொம்ப பாடியை பற்றி அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. அதாவது கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி, நிறைய விஷயங்கள் அவங்க பாடியில் சேஞ்ச் ஆகும். அவங்களோட உடல் அமைப்பு, அப்புறம் வந்து ரோமங்கள் வளர்றது, இதெல்லாமே மாறும்போது ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டியோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ இல்லை ஸ்கூலில் பாப்புலராக இருக்கிறவங்க இவங்கள ஒரு இதை மாதிரி ஒருத்தங்களை வந்து அவங்க ஐடலாக வச்சுக்கிட்டு, நான் வந்து அப்படி இல்லைன்னா நான் வந்து ஐ எம் நாட் குட் இனஃப், இல்லை வந்து நான் குண்டாக இருக்கேன், நான் ஒல்லியாக இருக்கேன், எனக்கு முடி நல்லா இல்லை, இல்லை பாய்ஸாக இருந்தால் எனக்கு இன்னும் வந்து மீசை இல்லை, தாடி இல்லை, நான் வந்து மஸ்குலராக இல்லை, இது மாதிரி பல விஷயங்கள் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கும். பிகாஸ் தே வாண்ட் டு பி அந்த ஒரு ஐடல், இதை மாதிரி நான் இருக்கணும், ஒரு ஐடியல் மாதிரி இதை மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஸோ அது இல்லைன்னும் போது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆவாங்க. செக்ஷுவல் ஐடென்டிட்டி, ஜெண்டர் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸோ இல்லை வந்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன் ஒரு லெஸ்பியன்ஸோ கேவாக இருக்கிறவங்க, இதை மாதிரியான ஓரியன்டேஷன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த சேஞ்சஸ், அந்த மென்டல் கன்ஃபியூஷன், அவங்க யார், அவங்களுக்கு யாரை பிடிக்குது, அவங்களோட உடம்பு அமைப்பு என்ன, அவங்க பாடியும் அவங்க மைண்டும் ஒரே மாதிரியான ஒரு ஜெண்டரில் தான் வேலை செய்தா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வர்றது இந்த ஏஜ் குரூப்பில் தான். அதாவது அந்த பியூபர்ட்டி ஏஜ் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, பல பேர் வீட்டில் இஃப் த பீப்புள் த பேரண்ட்ஸோ இல்லை சொசைட்டியோ அந்த மாதிரியான வந்து வேறு ஒரு ஜெண்டர் ஓரியன்டேஷன் இருக்கிறவங்க வந்து அக்செப்ட் பண்ணாதனால நிறைய பேர் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறது, இல்லை தப்பான சர்க்கிள்ஸ் கூட வந்து அவங்க வந்து கனெக்ஷன் வச்சுக்கிறது, தப்பான ஒரு வே ஆஃப் லைஃப்பில் போயிடுறது, இதை மாதிரி நிறைய நடக்குது. அண்ட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சூசைட்ஸுமே வந்து அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் தான் நிறையா இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இல்லை அந்த மாதிரி செக்ஷுவல் ஓரியன்டேஷன் வேறு இருக்கிறவங்களில் வந்து த நம்பர் ஆஃப் சூசைட்ஸ் இஸ் ஈவன் மோர். அடலசன்ட் டைமில் ரொம்ப காமனாக இருக்கிற சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குன்னா, ஆங்ஸைட்டி இருக்கலாம், டிப்ரெஷன் இருக்கலாம், செல்ஃப் ஹார்ம், அதாவது அவங்க மனசில் இருக்கிற வலியை வெளியே சொல்ல முடியலன்னா அவங்களே அவங்கள வந்து துன்புறுத்திக்குவாங்க. ஸோ அதை மாதிரியான செல்ஃப் ஹார்ம் நிறையா இருக்கும். அதே மாதிரி ஈட்டிங் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ரொம்ப நிறைய சாப்பிட்றது, அப்படி இல்லைனா ரொம்ப இழைக்கிறேன்னு சொல்லிட்டு அனரெக்ஸியா நர்வஸான்னு சொல்லுவோம், அதாவது அது ஒரு டிசீஸாகவே மாறிடும், நான் இன்னும் இழைக்கணும்னு அவங்களுக்கு அந்த எந்த ஸ்டேஜில் அவங்க ஸ்டாப் பண்ணணும்னு தெரியாமல் இழைச்சிக்கிட்டே போய் அது ஒரு டிசீஸ் மாதிரி ஆகிடும். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஈட்டிங் டிஸார்டர்ஸ். கான்டக்ட் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அப்போ தான் வந்து நிறைய தப்பான வழிகளில் போகிறதுக்கு அந்த குழந்தைங்க வந்து ஈர்க்கப்படுறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு நான் முதல் சொன்ன மாதிரி ஃபேமிலி வேல்யூஸ் எடுத்துக்கிறதா, பீர்ஸு ஃப்ரெண்ட்ஸோட வேல்யூஸ் எடுத்துக்கிறதா, இவங்க சொல்கிறது கரெக்டாக அவங்க சொல்கிறது கரெக்டாக என்ற கன்ஃபியூஷனில் இன்கேஸ் அந்த குழந்தை வர ஒரு தப்பான ஒரு வே ஆஃப் லைஃபை எடுத்துருச்சுன்னா ரொம்பவே நிறைய வந்து தவறுகள், ஆன்டி சோஷியல் பிஹேவியர்ஸ்னு சொல்லுவோம், அதாவது திருடுறது, பொய் சொல்கிறது, இல்லை வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து தப்பான ஒரு முறையில் அவங்க போகிறதுக்கு வாய்ப்புகளும் ஜாஸ்தி. அப்போ தான் அந்த குழந்தை வந்து அதை பற்றி அது தெரிஞ்சிக்குது, என் ஸ்கில்ஸ் என்ன, நான் வந்து ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி அதை வந்து நான் கோப்பிங் பண்ணுறேன், எப்படி அதை சால்வ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து ஒரு மென்டல் மெச்சூரிட்டி, யோசிக்கிறதுக்கு பல விஷயங்கள் வந்து அது வரைக்கும் சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் அந்த ஏஜில் தான் ஏன், எதுக்கு, ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற அந்த தாட்ஸ் வந்து அவங்க திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. திங்க் பண்ணி நிறைய விஷயங்களை அவங்க வந்து கற்றுக்குவாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, மற்றவங்களோட வியூ பாயிண்ட் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சில விஷயங்கள் வந்து அம்மா அப்பா சொல்லும்போது ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னே தெரியாது, டீச்சர்ஸ் சொல்லும்போது தெரியாது. பட் அந்த நேரத்தில் அவங்க யோசிப்பாங்க, யோசிச்சுட்டு ஓகே அவங்க சொல்கிற அந்த வியூ பாயிண்ட்டும் கரெக்டு அப்படின்ற மாதிரி அந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் அவங்க அனலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. ஃபேமிலி வேல்யூஸை ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்கள பற்றின அந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன், அவங்கள பற்றின புரிதலை அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்குவாங்க. அண்டு கொஞ்சம் இன்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணாலும் இல்லை நான் தனியாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இன்டிபெண்டன்ஸும் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த நேரம். ஏன்னா எல்லாத்துக்குமே டிபெண்ட்டாக பேரண்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்காம அவங்களே சில விஷயங்களை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பியூபர்ட்டி சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்து ஒன்று ஹார்மோனல், அவங்க உடம்புல நடக்கிற நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ், அவங்கள சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட், சோஷியல் ஃபேக்டர்ஸ், அதாவது வந்து ஒரு ஸ்கூல் ஆகட்டும், அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, இந்த மாதிரி எல்லாமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஒருத்தவங்களோட பியூபர்ட்டி டைமில் அவங்களுக்கு ஆன ஃபிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ். இதில் முக்கியம் என்னென்னா ஃபிசிக்கல் சேஞ்சு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணுது,
அதே போல் சைக்கலாஜிக்கலாக அவங்க வந்து நிறைய இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்போது அது ஃபிசிக்கலியும் அவங்கள அஃபெக்ட் பண்ணும். ஸோ இட் இஸ் லைக் அ சைக்கிள். ஸோ இந்த டைமில் நம்ம கண்டிப்பாக வந்து பியூபர்ட்டி அண்ட் அந்த ஏஜை வந்து அந்த குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் அந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸை பற்றி மட்டும் பேசாமல் சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு என்னென்ன நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமோ, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் த பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் த சொசைட்டி ஹெல்ப்ஸ் தெம். இதை சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி. தேங்க்யூ.